கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் ஒரு இறைவாக்கினர் அல்லது ஒரு சாமானியன் வாழ்வில் நடக்க வேண்டிய எல்லா கூறுகளும் பொதிந்திருக்கின்றது. எல்லா அம்சங்களும் எல்லா காரணிகளும் அதில் இருக்கின்றது. சிறிய பகுதி தான். தொழுகை கூடத்தில் இயேசு சென்று போதிப்பது வழக்கம், தொழுகை கூடத்தில் சென்று ஜெபிப்பது வழக்கம், அவரோடு பலர் செல்வதும் வழக்கம், அவருடைய சீடர்கள் செல்கிறார்கள். தொழுகை கூடத்திற்கு போனதனால் அங்கு என்ன நடந்தது? தொழுகை கூடத்திற்கு போனதனால் இயேசு அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார். ஞாயிறு வழிபாட்டிற்கு போவதனால், இறை வார்த்தையை கேட்பதனால் இயேசு என்ற அந்த மெசியா நம்முடைய உள்ளத்திற்கு வருகிறார். முதலில் நம்முடைய உள்ளத்திற்கு வருகிறார், அதன் பிறகு நம்முடைய இல்லத்திற்கு வருகிறார். அப்படி இயேசு இல்லத்திற்கு வருகிற போது அங்கு என்ன நடக்கிறது? நம்பிக்கை பிறக்கிறது, ஒளி பிறக்கிறது, சேவை பிறக்கிறது, முழுமையான நோயிலிருந்து விடுதலை கிடைக்கிறது, புது வாழ்வு கிடைக்கிறது. எத்தனை அம்சங்கள் கிடைக்கின்றன! எல்லாம் எதிலிருந்து வருகிறது? ஞாயிறு வழிபாட்டிற்கு செல்வதனால் வருகிறது. ஞாயிறு வழிபாடு என்பது எப்படி அந்த காலத்தில் புரிந்து கொள்ளப்பட்டது? ஓய்வு நாள் சட்டங்களை கடைபிடித்தல். ஓய்வு நாள் சட்டங்களில் ஒன்று என்ன? அவர்களுடைய ஜெப கூட்டத்திற்கு சென்று இறைவாக்கினர்களுடைய ஏட்டுச் சுருள்களில் இருந்து வாசிக்க வேண்டும், அதற்கு விளக்கங்களை காதால் கேட்க வேண்டும். அவர்களுடைய முன்னோர்கள் எப்படி அடிமை நிலையில் இருந்து மீட்கப்பட்டு வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு வந்தார்கள், அதில் எப்படி யாவே கடவுள் அவர்களோடு பயணித்தார் என்பதை அவர்கள் காதார கேட்க வேண்டும். அதுதான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் சட்டத்திலிருந்து தான், அந்த ஓய்வு நாள் கடைபிடித்தலில் இருந்து தான் நமக்கு ஞாயிறு வழிபாடுகள் எல்லாம் பிறந்தன, தொடர்ந்தன, அடர்ந்தன. எனவே இயேசு நம்மோடு வருகிற போது அவருடைய இயல்பான வாழ்வின் அம்சங்கள் ஓய்வு நாளுக்கு செல்லுதல், வீடுகளுக்கு அழைக்கிறார்கள், வீடுகளுக்கு வருகிறார், வீட்டிலே நோயுற்றோரை பற்றி சொல்லுகிறார்கள், அவர் உடனே அங்கு செல்கிறார். ராயப்பர் திருமணமானவர், அவருக்கு மாமியார் இருந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த பகுதியிலிருந்து தான் நாம் அறிந்து கொள்கிறோம். வேறு பகுதிகளில் ராயப்பருடைய குடும்பத்தை பற்றி நாம் அறியவில்லை. உடனே செல்கிறார், கைதுக்குகிறார். காய்ச்சல் சாதாரண காய்ச்சலாக இருந்தால் சொல்லியிருக்க கூட மாட்டார்கள். ஒருவேளை பல நாட்கள் காய்ச்சலாக இருந்திருக்கலாம், இன்செக்ட்ஸ் இருக்கும், பூச்சிகள், தீ நுண்ணிகள் இன்றைக்கு சொல்லுகிறோமே அந்த கொரோனா தீ நுண்மிகள், அந்த தீ நுண்மிகள் இருந்திருக்கும். அவைகளெல்லாம் அவர் பொருட்படுத்தவில்லை. அவர் தூக்கி அந்த பெண்ணை நேர்த்துகிறார். அவள் குணம் பெற்றார். குணம் பெற்றதற்கு எதற்காக இந்த உலகத்திலே குணம் பெறுகிறோம், எதற்காக நாம் வாழுகிறோம்? சேவை செய்வதற்கு. உடனே அவர்களுக்கு அவர் பணிவிடை புரிந்தார் என்று உள்ளது. அறிவியல் அறிஞர்கள் புது புது கண்டுபிடிப்புகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்துகிறார்கள், கண்டுபிடிக்கிறார்கள், வியக்கத்தக்க காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லாதது ஏன் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம் என்பது, அது அவர்களுடைய நோக்கம் அல்ல. நம்முடைய எலும்பு முறிவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், இன்னும் சீக்கிரமாக அதை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள், புதிய யுக்திகள், இவைகளை எல்லாம் அவர்கள் கண்டுபிடிக்க முடியும். அல்லது இதயத்தினுடைய வாழ்வில் அந்த இதயத்தினுடைய துடிப்பை மிதப்படுத்துவதற்காக புதிய புதிய கண்டுபிடிப்புகள். அண்மையிலே என்னுடைய பேராசிரியர் ஒருவருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் இருதய அறுவை சிகிச்சை செய்தார்கள். நன்றாக இருக்கிறார். ஆனால் அந்த ஓட்டத்தில் இன்னும் சீராகவில்லை என்று ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டுமாம், அதற்கு ஒரு கருவி வேண்டுமாம். அது 88 லட்சம் ரூபாய்
அது இன்னும் இந்தியாவில் பிரபலியமாக வரவில்லை. 88 லட்சம் ரூபாய் என்று சொல்கிறார். அதெல்லாம் நாம் மனிதர்களுடைய விஞ்ஞான அறிவை பாராட்டக்கூடிய தருணங்கள் தான். ஆனால் அவர்களுக்கு தெரியாதது, ஏன் இந்த உலகத்திலே நாம் இவ்வாறு படைக்கப்பட்டோம், எதற்காக இந்த வாழ்வை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவைகளை சொல்வதுதான் இந்த நற்செய்தி. அது சமயங்களுடைய வேலை. மதங்கள் என்று சொல்லுகிறோமே அந்த சமயங்களுடைய வேலை. கடவுளை மகிமைப்படுத்த முதல் வாசகத்திலே யோக புத்தகம். யோக புத்தகம் மிக அருமையான ஒரு புத்தகம். நாம் ஒவ்வொருவரும் வாசித்திருக்க வேண்டிய புத்தகம். வாசிக்க முடியாவிட்டாலும் நான் ஏற்கனவே ஒரு முறை இரண்டு முறை அந்த புத்தகத்தை பற்றி சொல்லி இருக்கின்றேன். மனிதர்களுடைய நல்ல தீய செயல்களுக்காக கடவுள் தண்டிக்கிறார் என்ற ஒரு தப்பறையான கொள்கை இன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய இருக்கிறது, அன்றைக்கே பரவி இருந்தது. மனிதர்கள் நன்றாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஏதோ நல்லது செய்திருக்கிறார்கள். மனிதர்கள் சற்று துன்பப்பட்டால் அவர்கள் ஏதோ தீமை செய்திருக்கிறார்கள். மனிதர்கள் எங்காவது ஆக்சிடென்டில் மாட்டிக்கொண்டால் அவர்கள் ஏதோ தீமை செய்திருக்கிறார்கள். இப்படி சொல்லுவது நம்முடைய மறைக்கு எதிரான கொள்கைகள், கோட்பாடுகள். இந்த புத்தகம் யோக புத்தகம் இப்படி எண்ணுகிற மக்கள் மத்தியில் அது அப்படி அல்ல. கடவுளுடைய திட்டத்திற்காக அது அப்படி நடக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த புத்தகமே எழுதப்பட்டது. அந்த புத்தகம் விவிலியத்திலே இணைக்கப்பட்டது. யோகு எவ்வளவு பெரிய பணக்காரர், எல்லாவற்றையும் இழந்தும் அவர் கடவுளை இகழவில்லை. அவருடைய நோக்கத்தை அறிந்திருந்தான் தன்னை செலவழித்தார். அதேதான் அவர் என்ன சொல்கிறார், பகலில் வேலை கடினம் ஆனால் இரவிலும் தூக்கம் இல்லை. பகலில் வேலை கடினம் என்றால் இரவில் தூங்கி சற்று இரவை அதிகப்படுத்தலாமே, இரவிலும் தூக்கம் இல்லை. எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிறேன், உழன்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். வாழ்க்கையின் ரகசியம் அதுதான், துன்பங்கள். இந்த நானோ டெக்னாலஜி என்று சொல்கிறார்கள். இந்த நானோ டெக்னாலஜியில் கூட என்ன நானோ டெக்னாலஜி, பெரியதை சிறியதாக்கி சிறியதை அதன் முரண்பாடுகளோடு பார்த்து ஏற்றுக்கொள்வதுதான். குடும்பம், தனிநபர்கள் எங்கே இருக்கிறார்கள்? திருச்சபை என்று பொதுவாக நாம் திட்டுவது அல்லது போற்றுவது எங்கே இருக்கிறது? சமுதாயம் சீர்கட்டு கிடக்கிறது, சிஸ்டம் சரியில்லை என்று சொல்கிறோம், அது எங்கே இருக்கிறது? சாதாரண ஒரு மனிதனிலிருந்து தான் அது ஆரம்பிக்கிறது. நமது சாதாரண சாமானியனுடைய வாழ்வு தான் திருச்சபை. அது ஒரு சின்ன பங்காக இருக்கலாம், சின்ன குடும்பமாக இருக்கலாம். எனவே நாம் முரண்பாடுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே முழுமை பெற வேண்டும் என்றால் இயேசு நம்முடைய வீட்டிற்கு வர வேண்டும். தொழுகை கூடங்களிலே நாம் செல்கிற போது இயேசுவை அழைத்து வர வேண்டும். இறை வார்த்தைகளை நீங்கள் கேட்கிற போது அந்த இறை வார்த்தைகளை உங்கள் இல்லத்திலே எடுத்து வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு செல்கிற போது நீங்களே வீட்டிற்கு நம்பிக்கையை கொண்டு செல்கிறீர்கள், ஒளியை கொண்டு செல்கிறீர்கள், முழுமையை கொண்டு செல்கிறீர்கள், முழு வாழ்வின் விடுதலை செய்தியை கொண்டு செல்கிறீர்கள். அப்படி கொண்டு செல்கிற போது அங்கு சேவைகள் தொடர்கிறது. வழக்கமாக செய்கிற கடமைகள் அது சேவைகளாக மாறுகிறது. அதில் அன்பு மிளிர்கிறது, அன்பு மிளிர்கிறது. அடுத்து இயேசு என்ன சொல்லுகிறார், மக்கள் எல்லாம் உங்களை தேடுகிறார்கள், இங்கே தனிமையான இடத்திற்கு வந்து விட்டீர்களே என்று சீடர்கள் சொல்லுகிற போது, வாங்கள் நாம் அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி, அதை காதில் போட்டுக்கொண்டதாகவே தெரியவில்லை, காதில் போட்டுக்கொண்டதாகவே தெரியவில்லை. அடுத்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, நாம் செய்ய வேண்டியது இங்கு செய்துவிட்டோம். அடுத்த ஊர்களுக்கு தங்கி விடுவதில்லை. மனித பாராட்டுகள், மனித அன்பு, மனிதனுடைய கண்ணோட்டம், இவைகளெல்லாம் நம்மை தடங்கள் படுத்தாது. சென்று கொண்டே இருப்பதுதான் வாழ்வு, போய்கொண்டே இருப்பதுதான் வாழ்வு. நதி எப்படி நதி மூலத்திலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அது எங்கு கலக்க வேண்டும் என்பதில் அது தெளிவாக இருக்கிறதோ, அதே போலதான் மனித வாழ்வு. குடும்ப வாழ்வாக இருந்தாலும் அப்படித்தான், தனி மனித வாழ்வாக இருந்தாலும் அப்படித்தான். எனவே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கலிலேயா நாடுகளெங்கும் சுற்றித் திரிந்து பேய்களையும் பிணிகளையும் குணமாக்கி அவர்கள் நலவாழ்வு அளித்து வந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இயேசுவிடம் இருந்த அந்த மனித இயல்பில் அதனுடைய ஒரு அம்சம்தான் அவர் தனிமையான இடத்திற்கு கடவுளோடு சென்று தியானிப்பது, அவருடைய ஒன்றிப்பில்
மனித வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சேவைகளுக்கு ஊக்கம் பெறுவது, உற்சாகம் பெறுவது, அந்த பண்பை நாமும் கற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்படுகிறோம். இயேசு ஜெபம் செய்தார் என்றால் இயேசுவே ஜெபம் செய்திருக்கிறார். காரணம், அவரிடம் இரண்டு இயல்புகள் இருக்கிறது. மனித இயல்பும் இருக்கிறது, இறை இயல்பும் இருக்கிறது. அந்த மனித இயல்பினுடைய ஒரு அம்சம்தான் நாம் அனைவருமே ஜெபம் செய்ய கடமைப்பட்டவர்கள். அந்த ஜெபத்திலிருந்து தான் நாம் ஆக்கமும் ஊக்கமும் பெறுகிறோம். வாழ்வில் சேவை செய்ய, ஜெபிக்க, எல்லாவற்றிலும் அடிப்படையாக இருப்பது அந்த இறைவரோடு இருக்கின்ற அந்த ஒன்றிப்பு தான். எனவே கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இந்த ஞாயிறு வழிபாடுகளை இன்னும் மேம்படுத்தி, எல்லோரும் ஆலங்குடியில் இருக்கின்ற அத்துணை பேரும் ஞாயிறு வழிபாடுகளில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் நாம் வளர்ந்து, அதன் வழியாக இயேசு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும், நம்முடைய இல்லத்திற்கு வர வேண்டும், நம்முடைய இல்லம் நலம் பெற வேண்டும் என்ற மேலான சிந்தனையில் வளர ஜெபிப்போம். எழுந்து நில்லுங்கள்.